சாமி, நீங்க தவம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மௌனத்துல இருக்கீங்க, பேச முடியல. திடீர்னு வந்து ஐயா சொன்னாரு, அண்ணாமலையார் உங்களை பார்க்க சொன்னாரு. நீங்க அனுமதிச்சு அனுப்பிக்கல தெரியல, நீங்க வேணான்னு சொல்லல. சில பேர் என்ன நினைச்சுவா, அவங்க இங்கே வந்து பட்டா போட்டுருவாங்களேன்னு நினைக்கல. பட்டா வேணாம், கொட்டா வேணாம், யாருக்கும் யாரும் உத்தரவாதம் கிடையாது. குட்டைக்கு பூன் பிடிக்க முடியுமா சொல்லுங்க பாப்பா? நம்மளுக்கு ஏதாவது ஊரஞ்ச பாப்பான்னு பூனல் இருக்குது, நமக்கு எதுக்குயா? எங்கே போகிறோம் எங்கே போப்போன்னு தெரியாது. நாம் செஞ்சு வச்சதை ஓரளவு செஞ்சு இந்த காடுகளை சுத்தம் பண்ணி விட்டா சாது சன்னியாசிகள், உண்மையான சாது சன்னியாசிகள் அவங்களுக்கு இருக்கலாம். ஏற்கனவே புண்ணிய தீர்த்தம்ல சாக்கடை தீர்த்தமாக்கி, அந்த சாக்கடை தீர்த்தத்தை புண்ணிய தீர்த்தமாக்கி மக்களுக்கு உதவியாக இருங்க, ஜீவகாருண்யம் பண்ணுங்கள். பறவைகள், பச்சிகள், மான்கள்லாம் சாப்பிடும், உண்மையான பக்தி வளரும். அப்போ தான் நாடு நகரம் நல்லாயிருக்கும். மழை பெய்யணும், மாதம் மும்மரம் வருஷத்துக்கு 3 மழை பெஞ்சால் தான் நாடு நகரம் நல்லாயிருக்கும், நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வளரும். சாதுக்கள், உண்மையான சாதுக்கள் சன்னியாசி தங்குற மாதிரி, அவங்கவுங்க ஆதியில் எப்படி பார்த்தாங்களோ அது மாதிரி பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். குளத்தை சீர்திருத்தம் பண்ணுங்கள், கை நீட்டு காசு வாங்கணும், நீ நேரம் செய்யுங்க. அப்புறம் ஜாமியார் நிறையா வசூல் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லிடுவான், படையை கட்டிடுவான், அதெல்லாம் நமக்கு வேணாம். இன்னும் அவனே செய்யட்டும், அவனே பேர் வாங்கட்டும், அவன் குடும்பம் நல்லாயிருக்கும். அருகு போல் விளைஞ்சி ஆலமரம் போல் விழுது விட்டு வாழையடி வேலை, இந்த பிள்ளைகள் நல்லா வளரட்டும். எவ்வளோனால சாது சன்னியாசிட்டு ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் அன்பு இருக்கும். என்றைக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க, தீர்காயசா பேரும் போலும் சீருங்கிறப்பும் செல்வாக்கு சொல்வாக்காக நீங்கள் இருக்கணும். அதாவது ரஜினிகாந்த் செய்ய செஞ்சு கொடுக்கலாம், அவருக்கு வேண்டுகோள். அண்ணாமலை செய்யலாம், எம்எல்ஏ செய்யலாம், மோடியே செய்யலாம், எல்லாம் ஸ்டாலினும் செய்யலாம், அவரோட பையனும் செய்யலாம், அவங்க அம்மா. அதே போல் மோடி அவர்களுக்கும் மோடிஜி இது பார்க்கணும், நீங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். வணக்கம் அனைவருக்கும், வணக்கம், வணக்கம், வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. இன்றைக்கி காலையில் 2-3 மணிக்கெல்லாம் நான் வந்துட்டேன், உங்களுக்காக எதிர்பார்த்துக்கிருந்தேன். நிறைய போயிட்டு வந்தேன், அங்கே ஐயப்ப சாமி குரு பூஜை போயிட்டு மறுபடியும் ஒரு பெரிய கோபிச்செட்டிப்பாளையத்தில் 7 குழந்தைகளுக்கு குருகுலம் மாதிரி அமைச்சு, ராசேகரன் வந்து யோகா மாஸ்டர், ரெண்டு கராத்தே தூக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுல பரிசு கொடுத்துட்டு, இல்லாத பிள்ளைகளுக்கு ஜாதி மதம் இல்லாமல் 7 பாளையங்களுக்கு கொடுத்துட்டு உடனே பரட்டு வந்துட்டேன். வந்து உங்களுக்காக காத்திருந்தேன், நீங்கள் வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். போன மாதம் நம்ம பார்க்கும்போது அந்த சிம்ம தீர்த்தத்தில் எடுத்தீங்க, அதே போல் இந்த சிம்ம தீர்த்தம் இதை வந்து செய்கிறதுனா செய்யலாம், செஞ்சு ஆகணும். இது வரைக்கும் இவர் வந்து முன்னோர்கள் யார் பார்த்தாங்க என்ன மாதிரி நமக்கு தெரியாது, பொய் சொல்லக்கூடாது. இப்போ சாமி அதை சுத்தம் பண்ணி வச்சுருக்காரு. இது மூலிகை நட்சத்திரங்கள் உள்ளே மூலிகைகள் செடிகளும் நல்ல மரங்களை வச்சு ஒரு குளுமையாக வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி இதெல்லாம் பண்ணி சாதுக்கள், உண்மையான சாதுக்கள் சன்னியாசி தங்குற மாதிரி, அவங்கவுங்க ஆதியில் எப்படி பார்த்தாங்களோ அது மாதிரி பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். குளத்தை சீர்திருத்தம் பண்ணுங்கள், அரசு மேலே குறை சொல்ல வேணாம், அரசு தான் செய்யணும் அரசுன்னு. எத்தனையோ இருக்கிறவங்க செய்யலாம், நீங்கள் சும்மா சாப்பாடை போட்டு கீழே கொட்டுறீங்க எல்லாருமே, அன்னதானதானே, அந்த மாதிரி வேறு இதில் கொண்டு உண்டியில் போடுறீங்க. அப்படி இல்லாமல் இந்த குளங்கள்லாம் நிறையா மூடி கிடக்குது. ஜீவகாருண்யம் பண்ணுறேன்னா சாப்பாடு மட்டும் இல்லை, அந்த தண்ணி தானம் பண்ணுங்கள். சாப்பாடு 3 நேரம் கிடச்சிது, பொழுதுக்கும் கிடச்சிருது, துணிமணிக்கும் ஒன்று கொடுத்துறாங்க. ஆனால் உபயோகப்படுத்தப்படுத்துனா சில பேர் வேறு மாதிரி ஆயிடுது, அது நமக்கு வேண்டாம். இந்த மலையை சுற்றியில் இருக்கக்கூடிய குளங்களை சீர்திருத்தம் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் தத்து எடுத்துக்கோங்க. அந்த சாது சன்னியாசி எந்த ஊர் எவரையும் நமக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரிய செஞ்சு ஏதோ இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்து இந்த இருக்க இடத்த பாவரம் மங்களா கேட்கல, மாடி மகன் கேட்கல, நனைஞ்சா இதாயிரும். ஆனால் அந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்க, இந்த குளத்தை சீர்திருத்தம் பண்ணி மக்கள் புனித தீர்த்தமாகுங்க. எல்லாம் சாக்கடை தீர்த்தமாக இருக்குது. அன்னைக்கு ஒரு தீர்த்தத்தை பார்த்தோம், நீங்கள் சொன்னீங்க, போட்டீங்க, நிறையா பேர் பார்த்துருக்காங்க. பார்க்குறதுல பிரயோஜனம் இல்லைங்க, செய்யணும். உண்டியல் போகிறதெல்லாம் வேஸ்ட்டு, அதை நீங்கள் வந்து தத்தெடுத்து சாது சன்னியாசிகளுக்கு செய்யுங்க சாமி. ரொம்ப பேர் நொந்து நூலாய் போய் வந்து உயிரை உருவமா இருப்பமா பரப்பமான்ற நிலைமையில் இருக்காங்க, உண்மையான ஆள்கள். அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து ஒரு ஐடி போட்டு இதில் ஒரு 100 பேர் 200 பேர் தங்குற மாதிரி வசதி பண்ணி கொடுங்க. இது மாதிரி ஒவ்வொரு குளங்கள் இருக்குது, அங்கங்கே செய்யுங்க. அவங்க இந்த மரங்களை வளர்த்துட்டு போகிறாங்க. மலைக்குள்ளே ஒவ்வொரு இடத்துலையும் நிறையா இடம் இருக்குது, அந்த இடத்துலையும் செய்யுங்க. ஒரு 100 பேர் கமிட்டி மாதிரி, இந்த 100 பேர், 100 பேர், 50 பேர், 25 பேர் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் நன்றி, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கேட்குறோம் சாமி. நான் நினச்சா ஒரே நாளில் பெயிண்ட் அடித்து கொடுத்துடலாம், பெயிண்ட் அடிக்கிற யார் வேணாலும் அடிக்கலாம். குளத்தை சீர் பண்ணணும் ஐயா, பண்ணி கொடுத்து எப்படியும் 100 மூட 150 200 மூட சிமெண்ட் வேணும், இதையே ஆல்ட்ரேஷன் பண்ணி செய்யுங்க. 100 நாள் திட்டம்னு சொல்லி செய்கிறாங்க, அது மறுபடியும் திருப்பி வந்துடும். அப்படி இல்லாமல் நல்லா செஞ்சு கொடுத்துருங்க. ஒரு கட்டடம் கட்டினாலும் அழகாக கட்டிடுங்க, அங்கே செஞ்சு கொடுத்த மாதிரி இதையும் செஞ்சு கொடுங்க. எத்தனையோ மடாதிபதிகள் இருக்காங்க, எவ்வளோ பெரிய முதலாளியெல்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய சிமெண்ட் கம்பெனிலாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து செய்யலாம். நல்லதை செஞ்சு கொடுங்க. இருக்கிற காலம் இவ்வளோண்டு காலம், இக்காலத்தில் இந்த புண்ணிய தீர்த்தம் ஆகி கொடுங்க. ஏற்கனவே புண்ணிய தீர்த்தம்ல சாக்கடை தீர்த்தமாக்கி, அந்த சாக்கடை தீர்த்தத்தை புண்ணிய தீர்த்தமாக்கி மக்களுக்கு உதவியாக இருங்க, ஜீவகாருண்யம் பண்ணுங்கள். பறவைகள், பச்சிகள், மான்கள்லாம் சாப்பிடும், அதுக்கான வழி பண்ணி கொடுங்க ஐயா.
மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கலந்துக்கிட்டு செய்வோம். எல்லோரும் நல்லா இருக்கணும், அதான் நம்முடைய ஆசை. நீங்களும் நல்லா இருக்கணும், பார்க்குறவங்க நல்லா இருக்கணும். முடியலையா, ஒவ்வொரு கமிட்டி மாதிரி செஞ்சு ஒரு 1000-1000 ரூபா போட்டு செஞ்சு கொடுக்கணும். ஒரு 50 சாதுக்களை சாப்பாடாக்கி கூட செஞ்சுக்கலாம். அவரால் செஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டே நல்லாயிருக்கும். அவங்க பக்கா கட்டடம் கேட்கலாம், இருக்கிறத பாதுகாத்துன்னு பாருங்கள். வெயில் அடிக்கிறனால படுத்துருக்கேன், மழை பெஞ்சா ஒரு ஈ காக்கா கூட சொல்லியாரு, அவ்வளோ கஷ்டம். அதை நீ கொஞ்சம் மாற்றி கொடுங்க ஐயா, மிக மிக பணிவுடன் கேட்குறேன். எம்எல்ஏ எல்லாம் இருக்கீங்க, முதலமைச்சர்லாம் இருக்கீங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்கீங்க, இன்னும் பெரிய பெரிய அதிகாரியெல்லாம் இருக்காங்க. இந்த சுருக்கமாக சொல்லப்போனால் ரஜினிகாந்தே செய்யலாம், ஏற்கனவே லைட்டு போட்டு கொடுத்தாரு. ஜெயலலிதாமா இருந்தால் செஞ்சுருக்கோம், நான் கண்டிப்பாக கேட்டிருப்பேன். அந்த அம்மாவும் செஞ்சுருக்கோம், ரஜினிகாந்தும் செய்யலாம். அந்த மாதிரி இந்த அவர்னால தான் இவ்வளோ தூரம் தெரியப்படுத்தினது ரஜினிகாந்த் அவர்கள் தான் செஞ்சது. அந்த அண்ணாமலைன்னு படத்தை எடுத்து ஆதிகாலத்தில் 6 படை வீடு முருகன் கட்டி, 7வது படை தேவரும், சின்னப்பா தேவரும், முத்துராமலிங்க தேவரும், அவங்க முருகனை வளர்த்து விட்டு போன மாதிரி வாரியார் வளர்த்து விட்டு போனார். அதுபோல் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப புண்ணியமாக இருக்கும். அண்ணாமலை சுற்றி எத்தனை போய் குளங்கள் இருக்குது, அந்த குளத்தெல்லாம் சீர்படுத்தி கொடுத்து கட்டி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே நாளில் செய்ய முடியாது, ஒரு வருஷமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டை நல்லா செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் பேர் நல்லா இருக்கும் ஐயா. அதை செய்யுங்க, இருக்கிறத காப்பாற்றுங்க, இருக்குங்காலம் நல்ல காலமாகட்டும். இந்த கொரோனான்றது மறுபடியும் வருதுன்னு சொல்கிறாங்க, வரவிடாமல் இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கையை அழிக்காதீங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குது, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எங்களால் முடிஞ்ச அளவு செய்யலாம், திருத்திரும்பும் பல்குத்துவதும் நாங்கள் அழகாக நம்ம சோசியல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி. குழந்தைகள்லாம் நிறையா பேர் இருக்காங்க, ஏற்கனவே செஞ்சாங்க, அது மாதிரி செஞ்சிடலாம். அது 1 வருஷம் செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது, வருஷம் டூர் வாடுற மாதிரி செய்யணும். அதை செஞ்சு கொஞ்சம் நல்லா மேடுபடுத்தி கட்டிட்டீங்க, கரை மண் அரிக்காமல் வச்சுட்டு தாமரை குளத்தை போட்டுருங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. தாமரை பூ ஆகும், சாமிக்கு ஆகும். பாருங்கள் எவ்வளோ தூரம் நந்தி இயேசுவர் இருக்காரு, உத்தராச மரம் இருக்குது, மகிழம்பு மரம் இருக்குது, செம்பருத்தி பூ இருக்குது, எல்லா பூச்செடிகளும் இருக்குது. அந்த பாருங்கள் மனோரஞ்சன் செடி இருக்குது, வில்வம் இருக்குது, மகாவில்வம் இருக்குது, இதெல்லாம் வச்சு பார்த்து அழகாக நீங்கள் பாதுகாத்து இருக்காரு. இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கான செய்ய நாகரிக மரம்லாம் வச்சுருக்காரு, நிலநடுத்தர மரம், இன்னும் கொஞ்சம் மரங்களை வைக்கலாம், இன்னும் சுற்றியில் வைக்கலாம். இருக்கிறத பாதுகாத்து வச்சுக்கோங்க ஐயா. சாமி நீங்கள் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மௌனத்தில் இருக்கீங்க, பேச முடியல. திடீர்னு வந்து ஐயா சொன்னார், அண்ணாமலையார் உங்களை பார்க்க சொன்னார். நீங்கள் அனுமதிச்சு அன்னைக்கிலே தெரியல, நீங்கள் வேணான்னு சொல்லலை. சில பேர் என்ன அனுப்பிச்சு அவங்க இங்கே வந்து பட்டா போட்டுருவாங்களேன்னு நினைக்கல. பட்டா வேணாம், கொட்டா வேணாம், யாருக்கும் யாரும் உத்தரவாதம் கிடையாது. குட்டைக்கு பூன் பிடிக்க முடியுமா சொல்லுங்கள் பாப்பா, நம்மளுக்கு ஏதாவது ஊரஞ்ச பாப்பான்னு பூனல் இருக்குது, நமக்கு எதுக்குயா, எங்கே போகிறோம் எங்கே போப்போம் தெரியாது. நாம் செஞ்சு வச்சதை ஓரளவு செஞ்சு இந்த காடுகளை சுத்தம் பண்ணி வச்சா சாது சன்னியாசிகள், உண்மையான சாது சன்னியாசிகள் அவங்களுக்கு இருக்கலாம். பக்கத்துலலாம் பார்த்தேன், 3000-10000 வாடகைக்கு இருக்கேன், அப்படியெல்லாம் இருந்து போய் சம்பாத்தியத்துக்காக இருக்கக்கூடாது. உண்மையான பக்தி வளரும், அப்போ தான் நாடு நகரம் நல்லாயிருக்கும். மழை பெய்யணும், மாதம் மரம் வருஷத்துக்கு 3 மழை பெஞ்சால் தான் நாடு நகரம் நல்லாயிருக்கும், நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வளரும். என்ன சாப்பிட்டாங்க, என்ன போனாங்க, எதுவும் தெரியாது. நாய் இந்த பாருங்கள் எப்படி படுத்துருக்காங்க, அவங்கவுங்க வீட்டில் என்ன பிரச்சனையோ வந்திருக்காங்க. அந்த அமைதியை வந்து நாம் மீண்டும் சந்திப்போம். இதை பார்த்து எல்லோரும் உதவி செய்கிற வருவாங்க, ஆமையா செய்வோமையான்னு சொல்லுங்கள். கை நீட்டு காசு வாங்கணும், நீ நேரில் செய்யும் சொல்லி. அப்புறம் ஜாமியார் நிறையா வசூல் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லிடுவான், படையை கட்டிடுவான், அதெல்லாம் நமக்கு வேணாம். இன்னும் அவனே செய்யட்டும், அவனே பேர் வாங்கட்டும், அவன் குடும்பம் நல்லாயிருக்கும். அருகு போல் தலைஞ்சி ஆலமரம் போல் விழுது விட்டு வாழையடி வேலையை இந்த பிள்ளையை நல்லா வளரட்டும். எவ்வளவோ பேர் செய்கிறாங்க, இந்த பிள்ளையை நல்லா வளரும். இப்போ சொன்னாங்க, நாங்கள் வளரும்போது ஐயா எனக்கு நீ வளரு, உன் மாதிரி உன் குடும்பம் நல்லா வளரும். எங்களால் முடிஞ்சாதான், ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன். அதனால் சாது சன்னியாசிட்டு ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் அன்பு இருக்கும். என்றைக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க, தீர்காயுசாக பேரும் போலும் சீருங்கிறப்பும் செல்வாக்கு சொல்வாக்காக நீங்கள் இருக்கணும். அது போதும் சொன்னீங்க, டக்கார்னு முடியும் அந்த மத்தியா, அதுதான் ஒரு சொட்டு தூக்கம் கிடையாது. நீங்கள் சொன்னீங்க தண்ணியும் சொன்னீங்க, பற்றி குடிக்க முடிஞ்சா, தண்ணி நல்ல தண்ணி இல்லை, அதெல்லாம் மாற்றி அமைத்து இதுலேயும் ஒரு போர் போட்டுருவோம். போர் போட்டு கொடுத்து எந்த புண்ணியம் ஆலஞ்சானு செய்யட்டும் ஐயா. எத்தனையோ கட்சிக்காரங்க எம்எல்ஏ பண்ணல போடலாம், எத்தனையோ காலேஜுகள் இருக்குது, அந்த மாதிரி பெரிய பெரிய ஓனர் இருக்காங்கல்ல, மலையை சுற்றி இருக்காங்க. நினச்சா இவரே செஞ்சலாம், அவராது ரஜினிகாந்த் செய்ய செஞ்சு கொடுக்கலாம். அவருக்கு வேண்டுகோள், அண்ணாமலை செய்யலாம், எம்எல்ஏ செய்யலாம், ஏன் மோடியே செய்யலாம். எல்லா குளத்தையும் சீர்திருத்தம் பண்ணி அந்த நம்ம அங்கே இருக்கார் பாருங்கள், காசியை சுத்தம் பண்ணி செஞ்சாங்கள்ல, அவர் கூட வந்து அந்த ஆதித்தஞ்சி கூட வந்து மேலே மலையில் வந்து மரங்களை நட்டு மக்களுக்கு சேவை செஞ்சு கொடுத்த மாதிரி சாது சன்னியாசிக்கு முக்கியம் கொடுத்தா அவங்களுடைய சாபம் வாங்கக்கூடாது. என்னுடைய முக்கிய வேண்டுகோள் பாருங்கள்,
எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு வெந்து நொந்து கிடக்குறாங்க. சாப்பாடு இல்லை, துணிமணி இல்லை, கொசுக்கடியிலையும் எறும்பு கடியிலையும் பாம்பு தேல் கடியில் கிடக்குறாங்க. எல்லாருக்கும் குடும்பம் கொடுத்தோன்னு இருந்தால் வர்றாங்க, ஆனால் அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, நாடு நல்லா இருக்கணும். சின்னதாக லேசாக நினைக்காதீங்க, இது எவ்வளோ பெரிய காரியம் ஆகப்போகுது. அவரே வந்துடலாம், இவரும் செய்யலாம், சாலினும் செய்யலாம், அவரோட பையனும் செய்யலாம், அவங்க அம்மா அந்த வீட்டுக்காரமாக கூட செய்யலாம். அதே போல் இவரே வந்து நம்ம சினிமா நடிகர், அவர் சொன்ன பார்த்தீங்களா, அவர் எந்த கட்சியும் வேணால் ஒன்று அவர் தர்மம் பண்ணலாம். அவரால் தான் இந்த ஊரே பெருமையானது. ரஜினிகாந்த் அவர்களுக்கு முக்கியமான வேண்டுகோள், அதே மாதிரி அண்ணாமலைக்கும் வேண்டுகோள். அண்ணாமலைன்னு பேரும் பெறும் அண்ணாமலையை நல்லா பண்ணுங்க. அதே போல் மோடி அவர்களுக்கும், மோடிஜி இது பார்க்கணும், நீங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் பாருங்கள். செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரே நாளில் அங்கே பாரு அவனுக்கே சிரிப்பு வந்துடுச்சு. நான் வரட்டும் ஐயா, இது என்ன விளையாட்டு அந்த பாரு, நாளைக்கு வந்து நின்னா நீ என்ன சொல்லுவேன். எஸ்எஸ் ஆதித்தன்ஜி, ஆதித்தன் தான் செஞ்சுருக்காரு. ஆதித்தன் ஜி வந்து எங்கே செஞ்சுருக்காரு, காசியாக அவ்வளோ தூரம் செஞ்சுருக்காரு. அதே போல் நீங்கள் இங்கே வந்து செஞ்சு கொடுக்கட்டுமே, நான் காசு போனேன் என்ன வேணுமா, மூணு சொன்னால் வந்து நிற்கிறாங்க. உள்ளே உத்தராஜ மலையாக போட்டு எல்லோரும் உத்தராஜ போட்டு விட்டுற வேண்டியதான், வரவங்களுக்குலாம் உத்தராஜ போட்டுற வேண்டியதான். உத்தராஜ வச்சட்டும், நாடு நகரம் நல்லாயிருக்கும், செழிக்கும், ஜெயிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? உண்மையான சாது சன்னியாசியோட உலகமாகணும்.